another round first round match. Pattukottai young tigers versus Aathiyadipatty. Me sonanga cycle Ajit. Non cycle Ajit bhai. First over start panna left hand bowler. Sarkunam first one. மறிச்சு கொடுத்துருக்காரு பிகைந்த சம்ல ஆறுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் எல்லாம் தாண்டி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பாலே அவர் ஆற பதிவு பண்ணியிருக்காரு எங்க அஜித் ஸோ அஜித் அவரை பற்றி சொல்லலாம்னா ஸோ லிமிட்டட் ஓவர் மேட்சாக இருந்தாலும் சரி ரொம்ப ஓவர் மேட்சாக இருந்தாலும் சரி எந்த பால் அடிக்கணுமோ அந்த பால் மட்டும்தான் பெரிய சாட்டு போவார் மற்ற எல்லா பாலும் தெளிவாக தரையில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ராஜாஸ் காலேஜ் டோர்னமெண்ட்டில் ரெஸ்பான்சிபிளாக மேட்ச் எடுத்துகிட்டு போயிருந்தார் செகண்ட் ஒன் லோ கேப்டா போட்டிருக்காரு சூப்பராக போட்டிருக்காரு பைஸில் ஒன்று ஓடிடுறாங்களான்னு பார்த்தா டேரக்டிட்ட அடிக்கல உள்ளே வந்திருக்காரு அஜீஸ் பாய் பாஸ்டா எந்த பால் வரன் தட் ஒன் அஜீஸ் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் இவரும் பிகைந்த ஸ்டம்புக்கு தான் போயிருக்காரு அங்கே கிராண்டர் டூவா செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த லைனுக்கு இந்த பக்கம் போனால் பவுண்ட்ரி ஸோ வெரி க்ளோஸ் டா போயிருக்கு லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் அஜீஸ் ஃபோர்த் ஒன் வெரைட்டி போய் சூப்பராக அடித்தாருங்க அங்கே கவர்ஸில் தெளிவான ஃபீல் செட்டப் ஐந்த பால் வரேன் ஃபிஃப்த் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒன் மோர் பெரிய சாட்டுக்கான ட்ரை அங்கே கிளியர் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கேயும் போய் விழுந்திருக்கு ஸ்குவர் லேக்கில் இந்த டோர்னமெண்ட்ல அடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆறு ரெண்டாவது சிக்ஸை பதிவு பண்ணுறாரு எங்கள் அஜித் இதோட ஃபஸ்ட் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்டாக பயன்படுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரை பட்டுக்கோட்டை யங் டைகர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதிகபட்ச சிங்கிளா இருக்கும் எடுத்துட்டா நல்ல ஃபீலிங் சூப்பரான த்ரோ இந்த பால் ரன் செகண்ட் ஒன் லோ கேப்டா சூப்பரா போட்டிருக்காரு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு எங்க சுமன் ஒரு திருகல் பந்து தெளிவாக எடுத்திருக்காரு நேருக்கு நேர் அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸான்னு பார்த்தா எஸ் குயிக்கராக போயிடுச்சு பவுண்ட்ரி அஜித் பேட்லேருந்து இந்த ஓவரில் வர்ற ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி இதுக்கு முன்னாடி ரெண்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருந்தார் ஒன் மறிச்சு கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் அதிகபட்சமாக இது சிங்கிளாக இருக்குன்னு சொல்லும் போது சின்ன மிஸ் ஃபீல் நடந்திருக்கு ரெண்டு அந்த இல்லையே அடித்து பார்த்துருக்கலாம் இங்கே அடிக்க பார்த்தாரு சரியாக பிடிக்கல ரெண்டு ரன்னை ஓட்டாங்க ஸோ மிஸ் ஃபீல் இல்லைனா கண்டிப்பாக ஒரு ரனோட ஸ்டாப்பாக இருப்பாங்க ஒன் தெளிவான மீட்டில் கேப்பில் தான் போயிருக்கு ரெண்டு ரஷ் பண்ணுறாங்களா ஃபீல்டர் குயிக்கராக வந்திருக்காரு இவரும் ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கலை அதை பயன்படுத்தி இங்கே ரெண்டு ஓடுறாங்க ஸோ மிஸ் ஃபீல்டர் இங்கே ரெண்டாக மாற்றிக்கிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை அங்கே எஜ்ஜு வாங்கியிருக்கு தொல் காப்பியன் ஸோ லயன் காரணமாக பிடிக்க முடியல லயனை பட்டு வந்திருக்கு ஸோ ரெடியாக தான் பாலுக்கு நின்னார் ஹாலில் கேட்சை பிடிக்க முடியல ஓவருக்கு 28 தேர்ட் ஓவர் பட இங்கே தொல் காப்பியன் ஒரு யங்ஸ்டர் பேட்டில் பட்டு கீப்பர் கை வசம் வந்திருக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் தொல்காப்பியன் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி சூப்பராக அடிச்சிருக்காரு ஒரு ட்ரைவ் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்லா ஸ்டாப் இந்த பால் ரன் நேருக்கு நேரம் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையிலே லேண்ட் ஆகும் நல்லா டேக்க நல்லா கேட்ச பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு பிரேக் த்ரோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து அஜீஸ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் தமிழ் வேந்தன் கண்டோட ஆனார் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு ரஷ் பண்ணுறாங்க பார்த்தா ஃபீல்டர் குயிக்காக வந்திருக்காரு சூப்பர் ஃபீலிங் அப்பாட் ஒரு ரன்னோட சாப்பிட்ருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயரை போட்டிருக்காரு தெளிவாக கணிச்சு கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் லாங் ஆனில் அடிச்சிருக்காரு அஜித் அவர் பேட்டில் இருந்து வர்ற மூணாவது சிக்ஸ் லாஸ்ட் ஒன் மோர் அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு மிஸ் ஃபீல்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெடியாக இருந்திருக்கணும் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் போன ஓவரோட கடைசி பால் எங்கள் லைஃப் கிடச்சிது லக்கிலே அஜித்துக்கு இந்த ஓவர்லேயே கிட்டத்தட்ட 10 ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணியிருக்காரு இதோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு 40 நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் போட சர்க்குலம் ஃபஸ்ட் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போன பால் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபீல்டர் வெளில போயிட்டாரு அதன் காரணமாக அதை நோ பால் கொடுத்துட்டாங்க ஸோ டாட் பாலை போட்டிருந்தாலும் நோ பால் காரணமாக அதை திருப்பி போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருக்காங்க ஸோ எப்போவுமே மேட்சில் ஃபீல்டர்ஸும் ரெடியாக இருக்கணும் ஸோ அதன் காரணமாக தான் இங்கே நோ பால் போயிருக்கு இந்த பால் வரேன் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு சர்க்குலம் கையிலேருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தொடர்ந்து ஃபுல்லாக மறுகி போனார் சூப்பராக போட்டிருக்காருங்க அனதரன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஸோ மூணு டாட் பாலாக மாற வேண்டியது நோ பால் காரணமாக ரெண்டு டாட் பாலாக இருந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு கொடுத்துருக்காரு ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல ஃபீல்டில் வெரைட்டி வந்துருக்காரு கேட்சை பிடிக்கிறாரான்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டில் நடந்திருக்கு
கண்டிப்பா ரெண்டு ஓடிடுவாங்க, மூணாவது ரன்னுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஸ்டாப் ஆயிருக்காங்க ரெண்டோட. நெக்ஸ்ட் ஒன் சுச்சிகர் திரும்பி அடிச்சிருக்காரு, அங்க ஃபீலர் பாலுக்கு போயிடறான்னு பார்க்கலாம். இந்தியன் விரட்டி போனாரு, பவுன்ஸ் ஆனிச்சு, அப்படி இருந்தால் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன், கீப்பரை தாண்டி போயிருக்கு. இங்கே ரெண்டு லாஸ்ட் ஒன் மோர் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, அங்கே லாங் ஆனில் கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா ஃபீல்டர் பின்னாடியே போனார். நல்லா டேக்கன், சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காருங்க. விக்கெட்டோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே நல்லா ஆனால் அஜித் அவரோட விக்கெட் கடைசி பாலில் போயிருக்கு, பட் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. 36 அடிச்சிருக்காங்க பட்டுக்கோட்டை யங் டைகர்ஸ், 47 டார்கெட் ப்ரம் ஆத்தியடிப்பட்டி, 37 டார்கெட் அப்படின்னு மேலே அதை சேஸ் பண்ணுறதுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக உள்ள மாடி ஓப்பனிங் பேட்ஸ்மனாக சைக்கிள் இந்தியன் கடுக கடுகார்த்தி போலீஸ் கார்த்தியோட பிரதர் நான் சைக்கிளாக சுமன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விடு போயிருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் ஒரு ஸ்லோயர் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கவர்ஸில் பவுண்ட்ரி போயிருமா, அங்கே பாபு இருந்தார், நல்ல ஃபீலிங் அப்போ நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ரெண்டு ரன் ஓட்டாங்க, முதல் ஒரு பாலுக்கு 3 ரன் கணக்காயிருக்கு. செகண்ட் ஒன் ஒரு திருக்கல் பந்து உடம்புல தான் பட்டிருக்கு, குயிக்கராக ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டாங்க ஒரு ரன் மணி மஸ் வந்தால் சுமன் ஆன் ஸ்ட்ரைக், குயிக்கோ டெலிவரி, பேட்டிங் குயிக்காக எடுத்திருக்காரு, அங்கே கிளியர் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு, இங்கே சுமன் ஆர் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். பேக் டு பேக் ரெண்டு ஓடி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஹாஃப் கட்டர், அதையும் தெளிவாக கணித்து அடிச்சிருக்காரு, கண்டிப்பாக கிளியர் பண்ணும். பேக் டு பேக் ரெண்டாவது சிக்ஸை பதிவு பண்ணுறாரு இங்கே சுமன். நெக்ஸ்ட் ஒன் சுஜித்துக்கான ட்ரை, அங்கே நல்ல ஃபீலிங், நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வேந்தக்கன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸா பவுன்ஸ் ஆச்சு, பேக் டு பேக் ரெண்டு டாட் பால், ஒரு பிக் அப்பில் விக்கெட்டுக்கான பிக் அப்பில், பேட்டில் படலைன்னு நினைக்கிறேன். கூட எப்படி அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல் ஓவருக்கு 17, முதல் ஓவருக்கு 18, செகண்ட் ஓவர் படம் மருது, ஃபஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு. ஃபஸ்ட் ஒன் ரீ பால் சப்போர்ட் பண்ணி போனார், சூப்பராக போட்டிருக்காரு, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மருது. செகண்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, அகைன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக், பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மருது. தேர்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போயிருக்காரு, அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா செல்வா விரட்டி போனார், கேட்சை பிடிக்க முடியல, ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு சுமன் பேட்லேருந்து வர்ற 3வது 6, சூப்பரான ஒரு 6, ஆத்தியடிப்பட்டிக்காக ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துட்டு போறாரு ஆத்தியடிப்பட்டி சுமன். ஒன் உல்டாஸ் பால் பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா அந்த டவரு அதை தாண்டி போயிருக்கு, பின்னாடி ஃபீல்டர் தெளிவாக பிடிச்சிருக்காரு. 2 ரன் ஓடுவான்னு நினைக்கிறேன் இந்த பாலில். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு, ரெண்டு ஓடுறாங்களான்னு பார்த்தா அங்கே வேந்தன் ஃபீல்டர் இருக்காரு, ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. இதோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு, ரெண்டு ஓவருக்கு 29 அடிச்சிருக்காங்க ஆத்தியடிப்பட்டி, ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 18. தேர்ட் ஓவர் பட கார்த்தி, முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர், ஃபஸ்ட்டு பாலே எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் வேந்தன் இருக்காரு. சிங்கிளாக ரெண்டுக்கான ட்ரையான்னு பார்த்தா த்ரூவை தெளிவாக ஆஸ்டார், நல்லா பேக்கப் அங்கே அஜித் பாய் இந்த பால் ஒரு ரன். செகண்ட் ஒன் உடைச்சப்பட்ட பால் பிகைன் த செம்பில் பவுண்ட்ரியா கிராண்டட் 2 பார்த்தா கிராண்டட் 2, எப்படி இருக்க 10 தேர்ட் ஒன் தெளிவான மீட்டர் இல்லை, அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு, செல்வா நல்லா ஸ்டாப் பண்ணியிருந்தாரு, த்ரோவை மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ரன் ஓட்டாங்க இந்த பாலில். நெக்ஸ்ட் ஒன் இதுவரைக்கும் நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் சுதான், சாரி சுமன், டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போய் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு, அங்கே கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா பாபு கேட்சை பிடிச்சா மேட்ச் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும், நல்ல கேட்ச். ஸோ நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் சுமன் அவரோட விக்கெட் இங்கே பறிபோகுது. பேட்ஸ்மனா தொல்காப்பியன் மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போகிறாரான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சாட்டுக்கான ட்ரை, நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, பவுண்ட்ரிக்கான சான்ஸ் ஆஃப் ஃபீல்டை விரட்டி வந்துருக்காரு, நல்ல சாப் சூப்பர் த்ரோ, ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில். 3 ஓவருக்கு 34, கடைசி 6 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும், 2 லெஃப்ட்டு உள்ள அவரோட ஃபஸ்ட் ஒன் 6க்கு 14, லோபுல் டாஸ் எடுத்து அடிச்சிருக்காரு, நேருக்கு நேர் அங்கே பாபு இருக்கார், அதிகபட்ச சிங்கிளுக்கான ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். த்ரோவை குயிக்கர் அடிச்சிருக்காரு, நல்ல ஃபீலிங் போட்டு இந்த பால் ஒரு ரன். செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் புல் ஷாட் அடிச்சிருக்காரு, பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஐயோ சேஃபாக ஃபீல்டர் விழுந்துட்டாரு, பவுண்ட்ரி போயிடுச்சு சார். 4 உடச்சி போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும், 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க பாலோட. 4th அங்கே ஃபீல்டரை தானா பவுண்ட்ரி சொல்லும்போது எக்ஸலண்ட் ஃபீல்டிங் போட்டுங்க கார்த்தி, பாலை ஸ்டாப் பண்ணி போட்டார், சூப்பர்வான எஃபர்ட், பவுண்ட்ரி போக வேண்டியதாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 2 ரன் இருக்க 2 பாலுக்கு 6 அடிக்கணும். ஸோ மேட்ச்சு பரபரப்பாக போய்க்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 1 பால் கிளியர் பண்ணணும், ஆட முடியுதான்னு பார்க்கலாம். போன பால் ஒரு வீடு போயிருக்கு, 2 பாலுக்கு 5,
அப்படி அக்கர் சூப்பரா போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா உள்ள வந்துருவார் நினைக்கிறேன். எஸ் தொல்காப்பியன் இந்த பால் ஒரு ரன். கடைசி ஒரு பாலுக்கு 4 அடிக்கணும். மேட்சா பிரஷர் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு பாலுக்கு பவுண்டரிஸ் அடிச்சா மேட்சை வின் பண்ணலாம். ஆத்தியடிப்பட்டி ஸ்ட்ரைக்ல தொல்காப்பியன் இருக்காரு. மேட்சை கண்டிப்பா ரஷிங் எடுத்துட்டு போயிருக்காங்க. லாஸ்ட் ஒன் மோர் குட்ருக்கா கொடுத்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ணா மேட்ச் இந்த பக்கம் போகும். தெளிவாக பிடிச்சிருக்காரு. நல்ல கேதருங்க இங்கே. ஸோ மேட்சை வின் பண்ணியிருக்காங்க பட்டுக்கோட்டை யங் டைகர். ஸோ ரெண்டு ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே வருது